வணக்கம் மாணவர்களே எப்படி இருப்பீங்க நான் உங்களோட தமிழ் மிஸ் பேசுகிறேன் போன வாரம் மூணாவது யூனிட் பூரா திருப்புதல் செஞ்சோம் இல்லையா இந்த வாரம் என்ன செய்ய போகிறோம் நான்காவது யூனிட் போக போகிறோம் நான்காவது யூனிட்டில் ஒரே நடை என்னப்பா இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் இப்போ இயந்திரங்கள் இல்லாத வாழ்க்கையை நம்மளால் என்ன செய்ய முடியல நினச்சி கூட பார்க்க முடியல இப்போ நம்மளாம் நினச்சோமா ஆன்லைன் மூலமாக படிப்போம்னு சொல்லி நினச்சோமா இல்லை இல்லையா அப்போ இதுதான் என்னது முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நிறைய நன்மைகளும் சில தீமைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதற்கும் உணவு விடுதிகளில் உணவு கட்டண சீட்டு வழங்குவதற்கும் உரிய கருவியை பார்த்திருக்கிறோம் அவை எளிய வடிவிலான மின்னணு இயந்திரங்கள் அது வந்து என்னது எளிய வடிவில் இருக்கக்கூடிய மின்னணு இயந்திரங்கள் இணைய இணைப்பு இல்லாதவை அதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதது அந்த நிறுவனத்தின் தேவைக்கென்று மட்டுமே வடிவமைக்கப்பட்டவை இவற்றை போன்ற பல இயந்திரங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் காலத்தில் நாம் என்ன செய்றோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் முதல் முதலாக மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்ட பொழுது உலகம் சுருங்கி விட்டது என்று மகிழ்ந்தோம் கடித போக்குவரத்து குறைந்தது என்னாச்சு கடித போக்குவரத்து இதனால குறைஞ்சி போயிடுச்சு குறுஞ்செய்திகள் வருகைக்கு பின் எஸ்எம்எஸ் இல்லையா தந்தி விடை பெற்றுக் கொண்டது தந்தினான மணி டெலி டெலிகிராம் சொல்லி தந்தி விடைபெற்றுக் கொண்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சமூக வலைதளங்கள் மூலம் காணொளி இணைப்பில் பேசுகையில் உலக முள்ளங்கைக்குள் அடங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆண்டிப்பட்டியில் நடைபெறக்கூடிய திருமணத்தில் அமெரிக்காவில் இருக்க எல்லாரும் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போ அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு என்ன இல்லை போக்குவரத்து வசதி இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது டெவலப் ஆகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டுக்காங்க போக்குவரத்துலாம் சரி 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 பண்ணி பயணத்துக்கு வழிவிட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ இந்த இணையத்தின் மூலமாக தான் என்ன செய்கிறோம் இப்போ நம்ம ஒருத்தங்களை ஒருத்தங்க ஒன்று செஞ்சுட்ருக்கோம் தொடர்பை இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம் இப்போ இந்த அறிவியல் முன்னேற்றத்தால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஸ் சிலிண்ட்ரு புக் பண்ணுறதுக்கோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்பதிவு செய்கிறதுக்கோ எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா முன்பதிவு செய்கிறதுக்கோ அடுத்து மின் மின்கட் ஈவி பில் கட்டுறதுக்குலாம் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆன்லைனில் எல்லாமே பண்ணிடுறாங்க இல்லையா அப்போ நமக்கு டைம் என்ன ஆகுது மிச்சமாகுது அது மட்டும் இல்லாமல் தெருவுக்கு தெரு இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு தானியக்க பண இயந்திரமோ கடைக்கு கடை வங்கி அட்டைகளும் என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோமோ பயன்படுத்துறது ரொம்ப புழக்கத்துக்கு வந்துடுச்சு இந்த இயந்திரங்கள் பின்னால் இருப்பது கணினி யுகத்தின் கண்ணுக்கு தெரியாத இணைய வலை இணைப்பு வலையாகும் ஒளிப்படி இயந்திரம் ஒளிப்படை இயந்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கல்வி வணிகம் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் என அனைத்து துறைகளிலும் நகல் எடுக்க பயன்படுகின்ற முக்கியமான இயந்திரம் தான் இது நகல்னா என்ன ஜெராக்ஸ் எடுக்கிறதா அதுக்கு பேர் தான் என்ன ஒளிப்படி இயந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நியூயார்க்கை சேர்ந்த செஸ்டர் கார்லர்ஸ் அப்படி ஒருவர் கண்டுபிடிச்சார் இப்போ தன்னுடைய பணிக்காக பனி சுமை அதிகமாக இருக்கிறனால தானே என்ன செஞ்சார் அந்த ஒரு இந்த மிஷின் அவர் வந்து கண்டுபிடிச்சார் இதில் நிறைய புதுமைகள் வந்தாலும் கடைசியில் அந்த ஜெராக்ஸுங்கிற பேர் என்னாச்சு ஆச்சுன்னு நிலைச்சு நின்றுடுச்சு அடுத்து தொலைநகல் இயந்திரம்னா ஃபேக்ஸுங்கிறது இது வந்து ஜெராக்ஸ்ங்கிறது ஒரு இடத்துல மட்டும் இருந்து எடுக்கக்கூடியது இந்த ஃபேக்ஸுங்கிறது ஒரு இடத்துல இருந்து நம்முடைய கோப்புகள்னால் ஃபைலு இதெல்லாம் என்ன செய்கிறோம் ஒளிப்படங்களை வந்து உடனடியாக வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு அனுப்பப்படுறதுக்கு பெயர் தான் என்ன தொலைநகல் இயந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா தானியங்கி பண இயந்திரம் அதாவது ஏடிஎம் மெஷின் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின்னு சொல்லுவாங்க உழைத்து சேர்த்த பணத்தை பெட்டியில் பூட்டி வைக்கும் பழக்கம் இன்றைக்கி இல்லை அரசின் உதவித்தொகையாக இருக்கட்டும் ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் பணியாளரின் சம்பளம் ஊதியமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் என்ன செய்கிறோம் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தும் மின்னணு பரிமாற்ற முறை நடைமுறைக்கு வந்துவிட்டது அதை எடுக்க வங்கிக்கு செல்ல வேண்டியதில்லை தானியங்கி பண இயந்திரம் மூலமே பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது யார் கண்டுபிடிச்சாருன்னா இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெப்போடு பாரன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இந்த வங்கி அட்டைகளில் தனிப்பட்ட அடையாள எண்களை உருவாக்கியும் தானியங்கி பண இயந்திரத்தை பயன்படுத்த தொடங்கினாங்க இன்று உலகமெங்கும் பரவியுள்ள தானியங்கி இயந்திரம் பல வசதிகளுடன் விளங்குகிறதுன்னு சொல்கிறாங்க இந்த அட்டை கொஞ்ச நாள்ல காலகட்டத்தில் இந்த வங்கிக்கு செல்வதை பெருமளவு குறைத்து விட்டது ஆனாலும் பெருகி வரும் இணைய பயன்பாட்டின் காரணமாக பணமற்ற வணிக முறை அனைத்து இடங்களிலும் நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக எதிர்காலத்தில் இந்த இயந்திரங்களுடைய பங்கு குறைந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து அட்டை தேய்ப்பு இயந்திரம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா கையில் வந்து பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களுக்கும் பயன்படக்கூடியதான் எனது ஸ்வைப்பிங் மிஷின் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நடைமுறையில் இருக்குது அடுத்து தமிழக அரசின் நியாய விலை கடையில் இருக்கக்கூடிய திறன் அட்டை கருவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் என்ன செய்து தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப திறன் அட்டைகளாக ஸ்மார்ட் கார்ட்ஸாக ஸ் ஸ் மாற்றப்பட்டு கார்டாக சொல்கிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதெல்லாம் எதனால் உருவாகுதுன்னா இந்த இணைய எந்திரங்களும் இணையவழி பயன்பாட்டின் மூலமாகன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா முதல்ல ஒளிப்படை இயந்திரம் அப்புறம் தொலைநகர் எந்திரம் பார்த்தோம் ஃபேக்ஸ் பார்த்தோம் அப்புறம் ஏடிஎம் பார்த்தோம் அப்புறம் ஸ்வீப்பிங் மிஷின் பார்த்தோம் அடுத்து நியாய வலைக்கடல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு என்ன செய்கிறோம் அடுத்து ஆலரி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ்னு சொல்லுவாங்க ஆலரி சோதனை கருவி மனிதனின் கைரேகை முகம் விழித்திரை ஆகியவற்றில் ஒன்றையோ அனைத்தையுமோ அடையாளமாக பதிவு செய்யவும் பதிவு செய்த அடையாளம் மூலம் மறுபடி ஆலை அறியவும் பயன்படுகிறது நடுவன் அரசின் ஆதார் அடையாள அட்டையை நம்ம பெறுவதற்கென என்ன நம்முடைய ஒளிப்படத்தையும் விழித்திரையும் இரு கைகளின் பத்து விரல்களையும் என்ன செஞ்சுருக்கோம் பதிவு செஞ்சுருக்கோம் இல்லையா இது எங்கே பயன்படுது இந்த மிஷின் அப்படின்னா தனியார் நிறுவனங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் வருகை பதிவுக்காகவும் வெளியேறுகை பதிவுக்காகவும் இக்கருவி பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க தற்காலத்தில் பேருந்து முன்பதிவு வானூர்தி முன்பதிவு தங்கும் விடுதிகள் முன்பதிவு போன்றவற்றை இணையத்தின் மூலம் என்ன செய்கிறோம் செய்கிறோம் இதுக்கு நிறைய ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க இதுக்கெலாம் இணையந்தான் செயல்படுது அடுத்து அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி அதாவது வீட்டு கட்டக்கூடிய சொத்து வரி தண்ணீர் வரி இதெல்லாம் என்ன செய்யலாம் இணைய வழியில் செலுத்தலாம் அதுக்கப்புறம் இதுக்கான ஃபார்ம்ஸ் இருக்கும் படிவங்களை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் இதுலேருந்து பிறப்பு சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் ஜாதி சான்றிதழெல்லாம் என்ன செய்யலாம் இணையத்தின் மூலமாக வழங்கப்படுகின்றன சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் நடுவன் அரசு மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க ஆண்டுதோறும் பல போட்டித் தேர்வுகளை நடத்துகின்றன பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படிங்கிறாங்க எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறித் தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் தேர்வு அப்படிங்கிறாங்க கிராமப்புற மக்களில் பள்ளிகளில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறி தேர்வு தேர்வு அப்படின்னு சொல்லி இதை கூடிய தேர்வுகள்லாம் நடத்தப்படுகின்றன அவற்றில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளிகளிலேயே இணைய வழி இணையத்தின் வழி விண்ணப்பிக்கலாம் இதுக்கெல்லாம் இணையம் தான் என்ன செய்து தேவைப்படுது கல்வி முடித்த மாணவர்கள் கல்லூரிகளுக்கு இணையம் வழியாக விண்ணப்பிக்கலாம் இப்போ என்ன செய்யறோம் இன்டர்நெட் மூலமாக தான் எல்லாமே செய்கிறோம் பல்வி க காலேஜ் இதெல்லாம் என்ன செய்யலாம் இன்டர்நெட்லேயே கட்டிடலாம் தேர்வு கட்டணம் எக்ஸாம் ஃபீஸு அதெல்லாம் வந்து என்ன செய்யலாம் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு பண்ணிக்கலாம் நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க அப்போ இந்த பாடல்கள் நமக்கு என்ன தெரியுது மனித இனம் தோன்றியது முதல் இன்று வரை பல்வேறு விதமான வளர்ச்சிகளை கண்டுள்ளது மனிதனது தேவைகள் பெருக பெருக கண்டுபிடிப்புகளும் பெருகின நேரத்தையும் தூரத்தையும் சுருக்குவதில் மனிதனின் வெற்றி பெற்றான் நீரின்றி அமையாத உலகு என்பது போல இன்று எந்த இன்றி உலகம் இயங்குவதில்லைங்கிறது நமக்கு புரியுது இல்லையா இப்போ நம்ம ஃபோர்த் யூனிட்டில் ரிவிஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரே நடை பண்ணிட்டோம் அடுத்து ரெண்டு செய்யுள் இருக்கு ஓ என் சமகாலத்தோழர்களையும் அடுத்து வந்து உயிர் வகையை என்ன செய்ய போகிறோம் இப்போ நம்ம தொடர்ந்து இதோட ரிவிஷன் செய்ய போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறதுமா செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய ஓஎன் சமகால தோழர்களை ஆசிரியர் யாருன்னு உங்களுக்குலாம் தெரியும் வைரமுத்து அறவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ் சமூகம்னு சொல்கிறாங்க எனவே அறவியலோட அறிவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் வைரமுத்து இந்த கவிதையை நம்ம கொடுத்துருக்காரு இதில் கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லைன்னு சொல்லியிருக்கார் ரெக்கைகள் இருக்கும் வரைக்கும் அதுக்கு வானம் என்ன தூரம் இல்லை அதுபோல் முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் வாரம் இல்லை அது முளைக்க துடிச்சிச்சுன்னா பூமி ஒன்றும் பாரமாக இல்லை அது நம்ம என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள் காய்ந்து கிடக்கும் கலனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள் வயல்கள் போடுவது நெற்கதிர்களை சுமந்து தாருங்கள்னு சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறாரு அறவியலோடு அறிவியலும் இணைந்து இந்த பாடத்திலே சொல்கிறார் முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதிகள் சுமந்தால் போதாது சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது பெரியவங்க சொன்ன வார்த்தை என்ன செய்யணும் பெரிதுபடுத்தி வாழ்ந்து காட்டணும் காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை மறவாமல் கூட்டுப்புழு தான் பட்டுப்பூச்சியாக கோலம் கொள்ளும் மறவாது கூட்டு புழுதான் என்ன செய்யும் பட்டுப்பூச்சியாக கோலம் கொள்ளுங்கிறத மறக்காம செயல்படணும்னு சொல்லி சொல்கிறார் அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரிகை மறந்த தீயாகும் அறிவை மறந்த உணர்ச்சி திரிகை மறந்த தீ எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும்னு சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க மணப்பாட பாடலை அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் அறிவியலுங்கிற வாகனத்தின் மீது நம்முடைய தமிழ் மொழியை நிறுத்துங்கள் அப்படிங்கிறாரு கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறிக்குள்ளே பொறுத்துங்கள் கரிகாலனுடைய பெருமையெல்லாம் கணிப்பொறிக்குள் என்ன செய்யணும் பொருத்தணும் பொறிக்கணும் பொருத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள்னு சொல்கிறார் ஏவுகணையில் கூட தமிழை எழுதி எல்லா கோளிலும் போற்றுங்கள்ங்கிறாங்க அப்போ இந்த பாடல் என்ன சொல்கிறாரு அறிவியலோடு அறிவியலும் இணைந்து எல்லாத்துக்குமே என்ன வேணும் மக்களிடையே முயற்சி வேணும் அது அறிவியலோடு இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து நம்ம பார்க்க போறதுமா ஏழு நான்கு இருக்கக்கூடிய அடுத்த செயல் பகுதியான உயிர் வகை ஆசிரியர் தொல்காப்பியர் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம் இதற்குரிய பொறிகளான கண் காது வாய் மூக்கு உடல் என ஐந்து இழுப்புகளில் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை இழந்துவிடுவோம் ஆனால் அனைத்து உயிரினங்களும் இந்த புலன் அறிவுகள் எல்லாம் இருப்பதில்லை இதை கொண்டு உயிரினங்களை புலன்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் முன்னோர் பகுத்தனர் ஆறாவது அறிவு மனத்தால் அறியப்படுவது என்பர் சரி வதுவே உற்றறி ஒன்றரி வதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாவே மூன்றறிவது அவற்றோடு மூக்கே நான்கறிவது அவற்றோடு கண்ணே ஐந்தறி வருவி அவற்றோடு செவியே ஆறறி அதுவி அவற்றோடு மன்னனே நெருதி நுணர்ந்தோர் நெறிப்படுத்தினோரே நெறிப்படுத்தினரேன்னு சொல்கிறாங்க இது மனப்பாட பாடல் ஓஎன் சமகால சம்பகாலத்தொழர்களையும் மனப்பாட பாடல் அப்போ ஓரறிவுனால் என்ன தொடுதல் உணர்வுதான் புல் மரம் போன்றவை ஓரறிவு உயிர் ஈரறிவுனா என்ன உற்றறிதல் அதாவது தொடு உணர்வும் சுவைத்தலும் சிப்பி நத்தை அதெல்லாம் மூவறிவு என்ன சுவைத்தல் உற்றறிதல் நுகர்தல் கரையான் எருபுலாம் நுகர்ந்து பார்க்க நுகர்ந்து தன்மை உடையது நான்காவது அறிவு என்ன உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் நண்டு தும்பில காணல் அந்த அறிவு பெற்றிருக்கு ஐந்தாவது அறிவு என்ன உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பார்க்கறது கேட்கறது எதெல்லாம் பறவை விலங்கு ஆறாவது அறிவு தான் யாரு நம்ம தான் உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தல் பகுத்தறிந்து ஒரு செயலை நம்ம செய்கிறோம் இல்லையா அதற்கு பெயர் என்ன பகுத்தறிதல் மனம் அப்போ இதுதான் என்னது ஆறாவது அறிவு ஆறு அறிவு ஓரறிவு இரு அறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவுன்னு நினச்சிக்கிறாங்க தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம இந்த காலை வகுப்புலமாக ரெண்டு செயல் பாடலும் ஒரு நடை என்ன செஞ்சுருக்கோம் மீள்பார்வை அதாவது திருப்புதல் செய்திருக்கோம் இல்லையா இதுக்குள்ளே கொஷின் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு மூணாவது இயல் மாதிரி பிடிஎஃப் மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் அதை என்ன செஞ்சுருக்கோம் யூனிட் ஃபோர்னு போட்டு இன்றைக்கி டேட்டை போட்டு கரெக்டாக என்ன செஞ்சிடணும் எழுதிடணும் மதிய வேலையில் மிச்சம் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகள் வரும் அதையும் பிடிஎஃப் மூலமாக என்ன செஞ்சிடணும் எழுதிடணும் சரியா இது ரெண்டு யூனிட்டு தான் நமக்கு டெஸ்ட்டுக்கு இயல் மூன்று இயல் நான்கு இது ரெண்டும் தான் இந்த மாதத்திற்குள்ளே மாதத்திறவுக்குள்ளே போர்ஷன்ஸ் இயல் மூணு மூணு ஏழு நான்கு ஓகேவா சரியம்மா நன்றி மாணவர்களே வணக்கம்